எடுத்துக்கிற வேலை இங்க வரேன். அண்ணா வேற உள்ள இருக்காரு. காலையிலேயே நீங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னதும் நான் பதறி அடிச்சு ஓடியாந்தேன். என்ன வேலை? ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இவ்வளவு வேகமா வரீங்க? அவங்க ஊர்ல சின்ன பயல்வ வெடி வெடிச்சு வயல் எரிஞ்சு போச்சான். அதான் பயல்வ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான் சார். பயலோட அரெஸ்ட் பண்ணி வத்தல கொண்டு சில்ட்ரன் செயல போட்டுருங்க. எரிஞ்சிட்டு இருந்த வயல் எல்லாரும் சேர்ந்து அணைச்சாச்சு. அண்ணனோட ஒட்டஞ்சத்திரம் ரைஸ் மில் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. அது தெரியாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அத சொல்லிட்டு போலந்தாங்க வந்தேன். காக்கா உட்காந்து வயர் ஷார்ட் ஆகி மெயின் போர்டு வெடிச்சு ரைஸ் மில் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, இப்படி யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? காக்கா மேலயா இல்ல கரண்ட் மேலயா? கரண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தினா அதை அரெஸ்டும் பண்ண முடியாது, கருமம் கையிலையும் பிடிக்க முடியாது. ஒன்னு செய்ய, நீ காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடு. பிடிச்சு 6 மாசம் உள்ள போடணும் சார். கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சார், இல்லைன்னா ஜாமீன்ல பறந்துற போகுது. காக்கா எப்படி இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார்னா கருப்பா இருந்தது அடையாளம் சொல்லு. நல்லா பிடிப்பார் காக்கா.